மகிழ்ச்சியோடு பெற்றுக் கொள்கின்றனர். புதுடெல்லியில் உள்ள மத்திய அரசுக்கு பம்பாய் பிரிட்டிஷ் கவர்னர் கோல்வாக்கரை பற்றி ஒரு அறிக்கை கொடுத்தார். அதில் கோல்வாக்கர் எப்பொழுதும் முன்னெச்சரிக்கையாக இருக்கும் இயல்பு கொண்டவர், வேரி தந்திரநுட்பமுடைய கூர்மதியாளர், ஆட்டிடியூட் காங்கிரஸ் நடத்திய ஆதரவு போராட்டத்தில் ஜாக்கிரதையாக ஒதுங்கியிருந்தவர், ஸ்க்ரூப்லெஸ்லி கேப்டவே என்று குறிப்பிட்டிருந்தார். ஆதாரம் மேற்குறிப்பிட்ட நூலின் பக்கம் 27, அதாவது ஃபோர் ஸ்டேஜஸ் ஆஃப் சப்வர்ஷன் என்ற நூலின் 27வது பக்கம். அப்போது பிரிட்டிஷ் அரசாங்கம் போட்ட உத்தரவுகளை எல்லாம் கோல்வாக்கர் கேள்வி கேட்காமல் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரித்தார். அப்போது ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்த ராணுவ பிரிவை மிலிட்டரைசேஷன் டிபார்ட்மெண்ட் ஒழித்து விட வேண்டும் என்று பிரிட்டிஷ் அரசு உத்தரவிட்டவுடன் உடனே அந்த உத்தரவை ஏற்று அந்த பிரிவை ஒழிக்க முன் வந்தார். ஆர்எஸ்எஸ்காரர்கள் ராணுவ பயிற்சியும் நிறுத்தி சீருடையும் மாற்றிக்கொண்டனர். காக்கி சட்டைக்கு பதிலாக வெள்ளை சட்டையும் தோல் பூட்டுகளுக்கு பதிலாக கேன்வாஸ் செருப்புகளும் அணிந்தனர். பெரிய பெல்ட் போடுவதையும் எடுத்து விட்டனர். இத்தனையும் பிரிட்டிஷார் உத்தரவை ஏற்று செய்யப்பட்டதாகும். ராணுவத்தினர் போல உடையணிந்து ராணுவ பயிற்சியை இவர்கள் பிரிட்டிஷார் தடை உத்தரவு வரும் வரை நடத்தி வந்திருக்கிறார்கள் என்ற உண்மை இதிலிருந்து புரிகிறது அல்லவா? அந்த நேரத்தில் வாஜ்பாய் காட்டிக் கொடுக்கும் துரோக வேலையை செய்தார். 1942 சுதந்திர போராட்டத்தில் தேச மக்கள் திலகம் வாஜ்பாய் செய்த வேலை என்ன தெரியுமா? காட்டிக் கொடுக்கும் வேலை. அந்த வேலையைத்தான் வாஜ்பாய் செய்தார். இன்றைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருக்கும் வாஜ்பாய் அந்த வேலையை அன்று காட்டிக் கொடுக்கும் வேலையை செய்தார். ஆனால்
உண்மைகள் உடங்கிவிடாது. அது வரலாறாக ஆதாரங்களுடன் பேசத்தான் செய்யும். 1942 வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் வாஜ்பாய் கலந்து கொண்டார். அவரோடு அவரது புரட்சி சகாக்களும் கலந்து கொண்டு சிறை ஏற்றினர். வெள்ளையனே வெளியேறு போராட்டம் தொடர்பாக நடந்த ஒரு வன்முறை சம்பவத்தை தொடர்ந்து இவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டது. சிறைக்கு போன வாஜ்பாய் என்ன செய்தார் தெரியுமா? இந்த சம்பவத்தில் கலந்து கொண்டு சிறைபிடிக்கப்படாத தனது புரட்சி நண்பர்களின் பெயர் பட்டியல் எல்லாம் போலீசாரிடம் கொடுத்துவிட்டு தான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு விடுதலையாகி வெளியே வந்தவர். அதற்கான சிறை ஆதாரங்கள் மலிந்து கிடக்கின்றன. இந்த சம்பவம் பற்றி பம்பாயிலிருந்து வெளிவரும் பிரிட்ஸ் பத்திரிகை ஜனவரி 26, 1974 ஒரு நீண்ட கட்டுரையை வெளியிட்டது. அந்த வழக்கின் முழு விவரம், கோர்ட் நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் அந்த கட்டுரை தெளிவாக விளக்கியுள்ளது. வாஜ்பாயின் சகோதரர் பிரேம் பிகார் லால் வாஜ்பாய் என்பவர் மத்திய பிரதேச அரசாங்கமே நடத்தும் சந்தேஷ் என்ற பத்திரிகையில் 12/5/1973 இதழில் 21 கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையில் தானும் தனது சகோதரர் வாஜ்பாய் பட்டேஸ்வர கலவரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டோர் என்பதையும் வாஜ்பாய் இழைத்த துரோகத்தையும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அது மட்டுமா, கிரிஜா சங்கர் வாஜ்பாய் என்ற பார்ப்பனர் அப்போது வைஸ்ராய் கவுன்சில் உறுப்பினர். அவரது தலையீட்டின் பேரில்தான் நாங்கள் இருவரும் சிறையிலிருந்து விடுதலை பெற்றோம் என்ற உண்மையையும் ஏகமனதாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார். 26/1/1974 பிளிட்ஸ் 7 இந்த உண்மைகளை எல்லாம் திரட்டி வாஜ்பாய் செய்த துரோகத்தை நாட்டுக்கு அடையாளம் காட்டியது. அதைத் தொடர்ந்து முன்னாள் ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளரும் தீவிர ஆர்எஸ்எஸ் காரணமான நானாஜி தேஷ்முக் என்பவரும் வேறு சில ஆர்எஸ்எஸ்காரர்களும் பிரிட்ஸ் 7 மீது வழக்கு தொடர்ந்தனர். ஆனால் இந்த வழக்கில் நேரடியாக சம்பந்தப்பட்ட வாஜ்பாய் தன்னை காப்பாற்றிக் கொள்ளவோ அல்லது பிரிட்ஸ் 7 மீது மாநகரத்தில் வழக்கு தொடரவோ முன்வரவே இல்லை என்பது மிக மிக குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். வழக்கு விசாரித்த நீதிமன்றம் வழக்கையே தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்துவிட்டது. 1942 கோல்வாக்கரும் வாஜ்பாயும் தேசத்திற்கு செய்த தியாகங்கள் இப்படித்தான் இருந்தது. 1942 முதல் 1947 வரை இந்த கூட்டத்தினர் பிரிட்டிஷாருக்கு ஆதரவாகவும் ஆர்எஸ்எஸ் அமைப்புகளை தீவிரப்படுத்துவதிலும் ஷாகா